நம்ம 12 ராசிகளுக்கும் அடுத்த 100 வருஷம் எப்படி இருக்கும்னு ஒருத்தர் சொல்லியிருக்காருங்க. அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஆனால் ஒன்றுங்க, இவர் சொன்னது டேட்டாவை வச்சு ஜாதகத்தை வச்சு கிடையாது. 19 நூற்றாண்டை காட்டிலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய மனிதர்களுடைய சராசரி ஏஜ் ரொம்பவே அதிகரிச்சிருக்கு. இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் மருத்துவ துறையில ஏற்பட்ட முன்னேற்றங்கள். டெக்னாலஜி ஹஸ் இம்ப்ரூவ்ட் வெரி மச். இப்படி டெக்னாலஜி மனித வாழ்க்கையை எப்படி பாதிச்சதுங்கிறத நேற்று இன்று நாளைன்னு வரையறுத்து ஒருத்தர் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அதை பத்தி பார்ப்போம். 17th செஞ்சுரி வரைக்கும் ரொம்ப பொறுமையா வளர்ந்துட்டு இருந்த டெக்னாலஜி அதுக்கப்புறமேட்டா ரொம்ப வேகம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. உதாரணத்துக்கு ஸ்மால் பாக்ஸ் வேக்சின் இன்ஃபெக்ஷன் மூலமாக இம்யூனைசேஷன் கிரியேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி எம்ஆர்என்ஏ மெசஞ்சர் ஆர்என்ஏ மூலமாக இன்ஃபெக்ஷனே இல்லாமல் COVID-19 போன்ற கொடிய நோய்களுக்கு கூட இம்யூனைசேஷன் வந்துருச்சு. இதில் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது அடுத்த 100 வருடங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கணிப்பு. மொத்தம் 3 விஷயங்களை இதில் கூர்ந்து கவனிக்கணும். 1, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். மனிதனுக்கு நிகராகவோ அல்லது மனிதனை விடவும் அறிவாற்றல் மிக்க கம்ப்யூட்டர்கள் 2050 உருவாக்கப்படும் அப்படின்னு கணிக்கப்படுது. 2, மருத்துவத்துறையில் ஏற்படக்கூடிய முன்னேற்றங்கள். இதன் மூலமாக நம்ம குழந்தைகள் 2100 வருஷத்தையும் தாண்டி வாழ்வாங்க அப்படின்னு கணிக்கப்படுது. இதற்கடுத்து 3 முக்கியமான கணிப்பு, நம்ம குழந்தைங்கள்லாம் மற்ற கிரகங்களில் போய் வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம தலைமுறையில் கனடாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் PRக்காக அல்லோலகல்லோலப்பட்டோம். நம்ம குழந்தைகள்லாம் மார்ஸுக்கு PR வாங்குறதுக்கு அதே அளவு கஷ்டப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். இதன் மூலமாக நான் குறிப்பிட்டுக்கிட்ட ஒரு விஷயம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷனில் அடுத்த 10-20 வருடங்களில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேல் கூறிய தகவல்கள் இருக்கிற ஆர்டிக்கலோடைய லிங்கை என் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், அவசியம் போய் பாருங்கள். மேலும் இது போன்ற அறிவியல் சார்ந்த பதிவுகளுக்கு தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.